வெல்கம் டு டே குக்கீஸ். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு கேஸ் ஸ்டவ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்ட் நேம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. சிக்ரி வாலான்ற ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கின இந்த கேஸ் ஸ்டவ் அமேசானில் 1500 ரேஞ்சில் விற்கிறாங்க. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம் பண்ணி போகிறேன், தேவைப்பட்டவங்க போய் பார்க்கலாம். அட்டபாக்ஸ்க்கு வெளியே ஒன்றும் அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூலாம் படிச்சுட்டு கடைசியாக தான் இந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லைனா இதுக்கு கீழே நம்ம வாங்கும்போது எவர் சில்வரில் வர்ற கேஸ் ஸ்டவ் தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த கேஸ் ஸ்டவ் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸோட கீழே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டீலோட நல்ல ரிவ்யூவோடு இருந்தது. 3000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற பிராண்டட் கேஸ் ஸ்டவ் மாதிரியே இதுலேயும் டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராகவே இருக்குது. இந்த கேஸ் ஸ்டவ் 1 இயர் வேரண்டியோடு வருது, அது போக உள்ள எதுவுமே இல்லை. எனக்கு நார்மலாகவே 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் பிடிக்காது, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் பாத்திரம் வைக்கும் போது தட்டும், ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும், 3 சமையலில் ஒரே இதை நம்ம பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி பொதுவாக 3 பர்னரில் 2 பெரிய பர்னரும் 1 சின்ன பர்னரும் இருக்கும். சின்ன பர்னர் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கேஸ் கம்மியாக வரும். 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் சின்ன இடத்துல காம்பேக்டாக இடத்த பிடிக்கிறதோட ப்ரைஸும் கம்மியாக வரும். இந்த கேஸ் ஸ்டவோட நாப் கொஞ்சம் மட்டி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வாங்கின பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவோட நாப்பை போய் பார்த்துட்டு வந்தேன், அதுவும் சேமாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவையும் சேஃப் லைன்ற ஒரு கேஸ் ஸ்டவையும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டவ் சரியான வெயிட்டோட அந்த டஃபன் கிளாஸ்க்கு கீழே இருக்க இரும்பெல்லாம் வந்து சரியான ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக தெரியுது. கேஸ் ஸ்டவோட ரப்பர் ஸ்டாண்டு, அப்புறம் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, பர்னரு எல்லாமே வந்து கேஸ் ஸ்டவுக்கு அடியிலே கட்டியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாக ஒர்த்து தான். மற்ற கேஸ் ஸ்டவோட இந்த கேஸ் ஸ்டவ்ல மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா இதோட வந்து பர்னர் டிசைன். வழக்கமான டிசைன் இல்லாமல் அதில் வித்தியாசமாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும் போது கேஸ் ஸ்டவ் நாப்பை கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் திருகணும், அப்போ தான் கரெக்டாக திருவோம், இல்லைனா உடஞ்சி அது தனியாக கையோடு வந்துடும். அது இந்த கேஸ் ஸ்டவில் மட்டும் இல்லை, எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் தான் இது தெரியாமல் நிறையா உடச்சி இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நிறையா ரிட்டர்ன் போயிருக்கு. கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு வரணும்னா சின்ன பர்னர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். புது பர்னர் டிசைன்றதுனால கேஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் ஃப்ளோ பக்காவாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பண்ணியிருந்த பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் போய் பார்த்தா தெரியும், அதுக்கும் இதுக்கும் எந்த குவாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சொல்லப்போனால் அதை விட இது டிசைனில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பிராண்ட் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கியிருந்துச்சு. ஸோ ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கணும், நீங்கள் எதையுமே நம்பி கொஞ்சம் வாங்கலாம். பிராண்ட் நேம் தான் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் சிக்ரிவாலான்றது நல்ல சவுண்டில் வர்ற ஒரு பிராண்ட் நேமான்னு தெரியல. தமிழில் அதோட அர்த்தம் சுருட்டுக்காரன்னு வருது. இதோட வேரண்டி 1 இயர் கொடுத்துருக்காங்க. அந்த வேரண்டி நம்மளால் க்ளைம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லோக்கல் ஷாப்பில் கொடுத்தா நீங்கள் இதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், இடையில பிரச்சனை வந்தால். ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பிராண்டட் குவாலிட்டி அளவுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவையும் சேஃப் லைன் கேஸ் ஸ்டவையும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் இதோட அமேசான் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனி போடுறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.